இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கம்ப்யூட்டர் உங்களோட எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ அதுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியான காஸ்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற நிறையா கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கெல்லாமே இன்றைக்கி ஒரு ஆன்சர் தர மாதிரி இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட் என்னோட பேர் அஸ்வின் நம்மள இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் அங்கேயே ஃபாலோ பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டில் பிசிஸை வந்து பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்களா கேமிங் யூஸ் பண்ண போகிறீங்களா கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ண போகிறீங்களா ஸோ இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ் இருக்குது இப்போ மல்டி மீடியா லைனில் இருக்கிறவங்களும் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த மெயின்டனன்ஸ்லாம் இருக்காங்களா ஸோ அவங்களுமே அந்த ஆஃபீஸில் தான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் ஆஃபீஸ் யூஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ எண்ட் பட்ஜெட்டில் இருக்கிற பிசிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸுக்கும் போதும் இந்த மாதிரி மல்டி மீடியா பர்பஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பிசி ஸோ இப்போ லோ எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி பர்பஸ் அந்த ஆஃபீஸ்லலாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாரோட ஆஃபீஸ்லையுமே வந்து இது யூஸ் பண்ணுவோம் எந்த மாதிரி அப்படின்னா வேர்டு எக்ஸல் டேலி அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு எந்த மாதிரி பிசி வாங்கலாம் கேமிங் எடுத்துக்கிட்டால் ஸோ கேமிங் மட்டும் ஒருத்தர் வந்து விளையாடுவாங்க அந்த கேமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு விளையாடுறவங்க இருப்பாங்க ஹை அண்ட் கோர் கேமராக இருப்பாங்க எனக்கு எஃபிஎஸ்ல தான் கேம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்தட்டிக்ஸ் அதாவது இந்த ஆர்ஜிபி அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸிஃபைட் பண்ணி இருக்கும் பிசிஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிசி செட் ஆகும் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் யூஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம மொத்தமாக பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா செலவு செய்கிறோம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் ஸோ ப்ராசஸர் இந்த பிசியில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டெல் பெண்டியம் கோல்டு ஜி ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூ கோர் ப்ராசஸர் தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது யார் கூட வந்து அதாவது எந்த ஜென்ரேஷன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்த்து ஜென்ரேஷன் அது மாதிரியான இருக்குது பார்த்திங்களா இந்த ஐஃபை ஐ த்ரீ ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக வந்து கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு ஆப்டிமைசேஷன் எல்லாமே இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து ஆயிடுச்சு ஸோ இதோட விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இதுக்கு நம்ம போர்டாக யூஸ் பண்ணுறது ஆசோஸ் ஹெச் த்ரீ டென் ஸோ நீங்கள் ஹெச் த்ரீ டென் சீரீஸில் எந்த போர்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரேமை பொறுத்த வரைக்கும் எயிட் ஜிபி ஸோ எயிட் ஜிபி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் விண்டோஸ் டென் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ விண்டோஸ் டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஜிபி ரேம் இருந்தால் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆகும் ஃபோர் ஜிபிலேயும் ரன் ஆகும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெமரி எல்லாம் வந்து எயிட் ஜிபி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் என விலையுமே வந்து பார்த்திங்கனா எயிட் ஜிபி கம்மி தான் ரெண்டாயிரத்தி அறநூறுவா ஸோ அதனால் நம்ம எயிட் ஜிபி ரேம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா நமக்கு இதுலேயே வந்து இன்டல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் வந்து வந்துடும் யூஹெச்டி கிராஃபிக்ஸ் ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நமக்கான எல்லா விஷயங்களுமே அதிலே போதும் இதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோர் கே வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராசஸருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணல ஏன் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம போடலை அப்படின்னா நம்ம பட்ஜெட் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்எஸ்டிக்கு வந்து போயிருக்கேன் ஸோ எஸ்எஸ்டி இருக்கிறதுனால நமக்கு ஃபாஸ்டான பூட் டைம் கிடைக்கும் அப்போ லோடிங் டைமும் வந்து கம்மியாகும் ஸோ விண்டோஸ் ஏதாச்சும் அப்டேட் ஆகுது அப்படின்னா அதை சீக்கிரம் இன்ஸ்டாலும் பண்ணும் அதே சமயத்தில் உங்களோட ஜென்ரல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் எஸ்எஸ்டிக்கு போயிருக்கும் ஸோ நிறையா பேர் ஹார்ட் டிஸ்க்குமே வந்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் பம்ப் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கு மாதிரி போகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் இதுவே போதும் அப்படிங்கிறனால டூ ஃபார்ட்டி எஸ்எஸ்டி போட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வந்து வருது ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸும் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு சாய்ஸ் ஸோ அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் ஸோ எஸ்எம்பிஎஸ் இந்த பட்ஜெட் மாதிரி இருக்கிற ஒரு பிசியில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான எஸ்எம்பிஎஸ் தான் இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எதுக்கு எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் கம்மி விலையில் பிசியை பில்ட் பண்ணணுனாலும் அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டில் இருந்து தான் வாங்குவோம் ஸோ இப்போ ப்ராசஸருக்கு என்ன தான் கம்மியாக இருந்தாலும் அது இன்டெல் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த ப்ராண்ட் வேல்யூ அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் மதர் போர்டு ஆஷூஸ் கிகா பைட் எம்எஸ்ஐ மாதிரி எந்த போர்டு வாங்கினாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போது கார்சர் அது மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் போகிறது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் விஎஸ் மாடல் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கும் இது வந்து ஜப்ரோனிக்ஸ் அது மாதிரி கம்பெனிலலாம் ஒரு எழுநூறுவா எட்நூறுவாய்க்கே கிடைக்கும் அது மாதிரி ஜெப்ரோன் அது மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்சில் சேஃப்டி இல்லை ஸோ சேஃப்டியை வந்து கன்சிடர் பண்ணி இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து இதில் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதையும் காஸ்ட் கம்மி பண்ணணும் சேஃப்டி முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் கட் டவுன் பண்ணிவிட்டு ஆயிரத்தி ஐநூறு கேபினும் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் வரும் அது மாதிரி நீங்கள் போகலாம் ஸோ அப்படி நீங்கள் போகும்போது இதிலேருந்து உங்களும் உங்களுக்கு ப்ரைஸ் ஆகி ஒரு பதினாறாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்து கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம் ஸோ பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த பிசி வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஸ்டூடண்ட் யூஸ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த வாட் அவரிட்டிஸ் ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ஸோ நீங்கள் எது எடுத்தாலும் காமனாக இந்த ஆட்டோ கேடு ஸோ சாலிட் ஒர்க்ஸு க்ரியோ இது மாதிரி இருக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமொபைல் இது மாதிரியான டிவார்ட்மெண்ட்ஸ் சிவில்லாம் போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்ச் அப் அது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேட்லப் அது மாதிரி நீ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து படித்து தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அதுவுமே வந்து நல்லா ரன் ஆகும் அது சமயத்தில் இதை நீங்கள் என்ட்ரி லெவல் கேமிங் பிசியாகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற பிசி ஸோ இந்த பிசியோட பட்ஜெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா அதாவது ஒரு முப்பத் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரூவா அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு வந்து வச்சுக்கலாமே ஸோ இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் ஐ த்ரீ நைன் ஒன் டபுள் ஜீரோ எஃப் ஸோ இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராசஸரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவா ஸோ இந்த ப்ராசஸருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்கன்னா இன்டெல் பென்டிஎம் ஸோ அதை விட இதில் கொஞ்சம் இன்னும் பர்ஃபாமன்ஸ் பூஸ்டாக இருக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது இல்லாட்டி அந்த ப்ராசஸரே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூவா கம்மியாகும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆர்லெஸ் கேமிங் விளையாடும் போது ஒரே மாதிரிதான் இருக்கும் இதில் வந்து ஸ்டூடண்ட் யூஸ் இந்த க்ரியோ சாலிடாக்ஸ் இது மாதிரியான பர்பஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐ த்ரீ வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் பென்டியுக்கு அடுத்து ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெக்ட் நான் ஃபியூ ஃபர்தராக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே போர்டு தான் ஹெச் த்ரீ டென் தான் போட்டிருக்கோம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எயிட் ஜிபி தான் இதில் நீங்கள் சிக்ஸ்டீன் ஜிபி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஒன் ப்ரிஃபரன்ஸ் ஸோ இன்னும் பூஸ்ட் வேணும்னு நினச்சிங்க நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா அதே மாதிரி டூ ஃபார்ட்டி ஜிபி எஸ்எஸ்டி தான் போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு ஹார்ட் டிஸ்க் ஆப்ஷனல் தான் ஸோ வேணும்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து தனியாக போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் ஸோ நான் இந்த ரூபாய்க்கு உள்ளே தான் ஹார்ட் டிஸ்கும் போட்டிருக்கேன் ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் ஸோ சி கேட்லேருந்து வருது அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் என்விடியா விசஸ் ஏஎம்டி கம்பேர் பண்ணும்போது ஏஎம்டி இந்த ஆர் எக்ஸ் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டின் நல்லா தான் இருக்குது மாதிரி

அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் டென் ஃபிஃப்டி டிஐ வந்து போட்டிருக்கோம் ஸோ டென் ஃபிஃப்டி டிஐ ஐ த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஸோ இதோட காம்பினேஷனெல்லாம் அவங்க கேமிங் எஃபிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென் எயிட்டிபியில் எந்த கேம் இருந்தாலும் சப்போர்ட் ஆகும் இப்போ இன்னும் புதுசாக ஏதாச்சும் ஒரு கேம் வரப்போகுது அப்படின்னாலும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை செட்டிங்ஸில் நல்லாவே சப்போர்ட் ஆகும் நல்ல எஃபிஎஸ்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஸோ ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க ஹை கிராஃபிக்ஸ் இருக்கிற கேம் அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு எஃபிஎஸ்லேருந்து ஐம்பது அறுபது அது மாதிரியான எஃபிஎஸ்ஸு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் டென் எயிட்டிபியில் நீங்கள் வைக்கக்கூடிய ப்ரீ செட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது மூலிமா அது மாறும் ஹையில் வச்சாலே ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டென்ட்டாக சிக்ஸ்டி எஃபிஎஸ்க்கு மேலேயே வந்து கிடைக்கும் இந்த ப்ராசஸரும் இந்த கிராஃபிக் கடை வச்சு நீங்கள் பண்ணும்போது ஸோ இதுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் கேபினெட் உங்களோட சாய்ஸ் தான் ஸோ இதுக்கு வந்து பெரிய கேபினெட்டெல்லாம் போடல ஆயிரரூவா கேபினெட்டே இந்த ஸ்பெக்கிக்கு போதும் ஸோ அதனால் இதுக்கு அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் ஸோ இது நீங்கள் கேமிங்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு ஒரு நல்ல பிசி அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் நிறைய பேர் கேட்கலாம் ஸோ ஏன் நீங்கள் வந்து ஏஎம்டி இந்த சீரீஸுக்கு போல ஜி சீரீஸ் அதாவது ஏபியூ ப்ராசஸர் வருது ஸோ ஏபியூ ப்ராசஸர் இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக கிராஃபிக்ஸ் கார்ட் போடணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற கிராஃபிக்ஸை நல்லா நல்ல கேம்ஸ் எல்லாம் எடுக்கும் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது டென் ஃபிஃப்டி டிவிக்கு கம்பேர் பண்ணும்போது அதோட கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ அதனால தான் நான் ஏபியூ ப்ராசஸருக்கு போகாமல் இந்த ஐ த்ரீ ப்ராசஸரே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபை வச்சும் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஐஃபை வச்சு பண்ணாமல் ஏ வந்து வந்து சுவிச்ஓவராக ஆகிருக்கும் ஸோ இந்த ப்ரைஸில் இந்த ப்ராசஸர் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி கேமிங் பிசி மிட் ரேஞ்சாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் அண்ட் ஃபை த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த மாடலை வச்சு நம்ம ஒரு பிசியே ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஐம்பதாயிரரூபா பட்ஜெட்டில் ஸோ இன்றைக்கி அந்த பிசி இப்போ என்ன ஸ்பெக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்கள் கூட காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபைவ் ஸோ இதோட பல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி மூணுரூவா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மதர் போர்ட் டஃப் பி ஃபோர் ஃபிஃப்டி இது ஒரு சூப்பரான ஒரு ஆஷோஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு மதர் போர்டு உங்களுக்கு வாரண்டி பிரச்சனை அது மாதிரி எந்த விஷயமுமே இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் இது இல்லாட்டி ஆஸ்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா வேறு மதர் போர்டு இருக்குது ஸ்டீல் லெஜெண்ட் அது மாதிரியானது ஸோ நீங்கள் அதுவுமே போகலாம் ஸோ ஆசூஸ் ரூபாய்க்கு ஒரு நல்ல போர்ட் ஸோ அதனால் ஆசூஸே போட்டோம் ஸோ இது கேமிங் பிசியாக இருக்கிறனால நமக்கு சிக்ஸ்டீன் ஜிபி இப்போ மினிமம் ரெக்கொயர்மெண்ட்டே நிறைய கேம்ஸ்க்கு வந்து எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி அப்படின்னு வந்துச்சு அதனால் இல்லை சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து போடுறோம் ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா கோசர் இப்போ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுவா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அது மேபி டிஃப்ளெக்ட் ஆகலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது எச்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டபுள்யூடி டூ ஃபார்ட்டி ஜிபி எஸ்எஸ்டி தான் இதிலேயும் போட்டிருக்கோம் ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பிசியை நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா போய் அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அந்த வீடியோக்கு கம்பேர் பண்ணும்போது என்னென்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி வாங்குற அளவுக்கு எனக்கு பர்ஃபாமன்ஸுக்கு காசு இல்லை என்னால் அந்த பர்ஃபாமன்ஸ் எனக்கு தேவையில்லை எனக்கு கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும் எனக்கு ஒரு நாலாயிர ரூபா சேவ் பண்ணுற மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டீன் ஃபிஃப்ட்டி போகலாம் அதாவது ஜிடிஎக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி கடுக்கு ஸோ அப்படி போகும்போது உங்களோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணாயிரம் அதாவது ஐம்பத்தி நாலாயிரூவா இருக்கிற இந்த பிசியிலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது ஒம்பதாயிரரூவாய்க்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி யூஸ் பண்ணாமல் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி யூஸ் பண்ணிணோம்னா எஃப்எஸ் வைஸ் இது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எஃப்எஸ் வந்து கம்மியாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி வீராம் வந்து வரும் இதில் வந்து ஃபோர் ஜிபி தான் வி ரேம் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து சேவ் ஆகும் ஸோ இது ஆப்ஷனல் தான் ஸோ எது போட்டாலுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இது உங்கள் சாய்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் இதே இதில் நீங்கள் எது வாங்குறீங்களோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கங்க இது ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தானோ அப்படின்னாலும் இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கிறனால இந்த அளவுக்கு பெருசாக எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பண்ண முடியல ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் வரும் அதை அமுத்த மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கட்டணம் விடைபெறுது உங்கள் டெக் வைப்ரட் அஸ்வின் நன்றி வணக்கம்